Hi all, welcome to exam studies and updates. So last video la nama aptitude la quantitative aptitude kila enna na topics alla varum enna na topics la irukka subtopics la appdin solittu paathom. So in the video la verbal aptitude pathi paakalam. So enna na subtopics la irukku abingiratha paakalam. So verbal appdin eduthukona alle vanda english topics ellame vandu varum. So in the banking exam edukalla vandu verbal aptitude vandu romba vandu mukkiyamanadhu. So enna na irukku appdina spotting errors irukka, antonyms, spellings irukka, ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதை நீங்கள் வந்து வேற எந்த மாதிரி மாற்றலாம் அப்படிங்கறது கேட்பாங்க. ஆர்டரிங் ஆஃப் சென்டென்சஸ், க்ளோஷர் டெஸ்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ், சேஞ்சஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி, வெர்பல் அனலாஜிஸ், ரூல்ஸ் ஃபார் டென்சஸ் அண்ட் ப்ரிபோசிஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், சினானிம்ஸ், செலக்டிங் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், கம்ப்ளீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேராகிராஃப் ஃபார்மேஷன், காம்ப்ரிஹென்ஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் கீழே வரும். ஸோ இங்கிலீஷ் கீழே, ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் கீழே வரும். ஸோ இதெல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா தான் வந்து கஷ்டம். ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்டிடியூட்ஸில் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துட்டும் போது இந்த மூணு ஆப்டிடியூட் தான் இருக்குது, வெர்பல், நான் வெர்பல் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஸோ பார்க்க வந்து பெருசாக இருந்தாலும் அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.